மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். அண்ணி, புரோகிதர் நெய் கேக்குறாரு. நீங்க என்ன தனியா ரகசியமா குசுகுசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அது நெய் வாங்கி இவகிட்ட தான் கொடுத்தேன். அத எங்க வச்சேன்னு கேட்டிட்டு இருக்கேன். இதுக்கு தான் எங்க வச்சிருக்க எல்லாம் கரெக்ட்டா எடுத்து வைன்னு காலையில சொல்லிட்டு இருக்கேன். போ போய் எடுத்துட்டு வா போ. அம்மா ரெண்டு பேரும் உட்காருங்க. வாயல் கோனே போற்றுவோம், கோவிந்தன் முருகனே போற்றுவோம், சடுதியில் வருபவனே போற்றுவோம், சங்கரன் முதல்வனே போற்றுவோம், சங்கடஹரனே போற்றுவோம், சதுர்த்தி ராஜகனே போற்றுவோம். ஐயோ, இன்னும் இனி அவ காணமே, டைம் ஆயிடுச்சு. என்ன அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா கொண்டு வந்துடுறேன். இதோ கொண்டு வந்துடுறேன். வா சீக்கிரம், என்ன பண்ற? கொண்டு வந்துட்டேன், கொண்டு வந்துட்டேன். சுந்தர வடிவே போற்றுவோம், ஞானம் கப்பபடியே போற்றுவோம், ஞான முதல்வனை போற்றுவோம். கொடு அந்த தீப்பெட்டியை கொடுங்க. அளிப்பவனே போற்றுவோம், ஐயனே போற்றுவோம், ஐங்கரனே போற்றுவோம். வாங்க அண்ணி. இனியா வாமா. இனியா நீர் அணிந்தவனே. ஆமா, நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? மாமா, யாழ்னிக்கு இன்னைக்கு சந்தான கோபால பூஜை நடத்துறீங்கன்னு சொன்னாங்க, அதனால்தான் வந்தேன். யாழ்னிக்கு நடந்தா உனக்கு என்ன? நீ எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்டேன். மாமா, நம்ம வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்குது, நான் எப்படி வராம இருக்க முடியும்? முதல்ல உன்னை கூப்பிட்டவங்கள சொல்லணும். ஆமா, உனக்கு யார் இங்க பூஜை நடக்குதுன்னு சொன்னது? என்னங்க, நான் தான் பூஜை நடக்குதுன்னு இனியாவ வர சொன்னேன். நீ எதுக்கு இவ்வளவு வர சொன்ன? இவன்னா எனக்கு ஆகாது, இவன் மூஞ்சில முழிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு உனக்கு தெரியாதா? இவ வந்தாலே நான் கோபப்படும் தெரிஞ்சோம், எதுக்கு இவ்வளவு இங்க வரணும்? நல்ல நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. ஆயிரம் தான் பிரச்சனை இருந்தாலும் நல்ல காரியம் நடக்கும் போது எல்லாரும் சேர்ந்து தாங்க இருக்கணும். அதுவும் இல்லாம அவ இந்த வீட்டோட மூத்த மருமக இல்லையா? நாளைக்கு இந்த வீட்டோட வாரிசா அவளும் தானே சுமப்பா? இத பாரு கௌரி, என்னைக்கு விக்ரம இவ்வளவு இந்த வீட்டை விட்டு போனாங்களோ அன்னைக்கே நான் இவங்க ரெண்டு பேரையும் தலைமுழுகிட்டேன். அவன் எனக்கு மகனும் கிடையாது, இவ எனக்கு மருமகளும் கிடையாது. என்னோட எந்த உறவும் இல்லாதவங்க எதுக்கு இந்த வீட்டு பூஜையில வந்து நிக்கணும்? இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுங்க, யாழ்னி மட்டும்தான் எனக்கு மருமக. யாழ்னி வயித்துல வளர்றது மட்டும்தான் இந்த குடும்பத்தோட வாரிசு. வேற யாருக்கு பிறக்கிற குழந்தையும் இந்த குடும்பத்தோட வாரிசு கிடையாது. அதனால அனாவசியமா யாரும் இந்த குடும்பத்தோட வாரிச சுமக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இங்க வந்து நிக்க வேண்டாம். புரியுதா? ஏதோ சின்ன மன வருத்தம், இன்னைக்கு நாங்க தனியா இருக்கோம், அதுக்காக என்னைக்குமே இப்படியே வந்துற போறோம். இந்த நேரத்துல பகைய பார்க்கணுமா? நான் அப்படிதான் பண்ணுவேன், அப்படிதான் பேசுவேன். அப்பா, நீ என் நிம்மதியை கெடுத்தவ.
உன் அளவுக்கு என்ன யாரும் அவமானப்படுத்தே கிடையாது, உன் அளவுக்கு என் மனச காயப்படுத்துறவங்களும் கிடையாது. அதனால உனக்கு என்னைக்கு இந்த வீட்டுல இடமும் கிடையாது. சரிங்க, அவ மேல உங்களுக்கு கோவம் இருக்குன்னே வச்சுக்குவோம். ஆனா யாழ்னிக்கு இனிய தங்கச்சி தானே, அந்த முறையில கூட அவ இந்த வீட்டுக்கு வரதுக்கு உரிமை கிடையாதா? ஆமா மாமா, இந்த உலகத்துல அப்பாவுக்கு அப்புறம் எனக்குன்னு இருக்கிற ஒரே ரத்த சொந்தம் இனியா மட்டும்தான். எனக்கு நடக்கிற பூஜையில அவ இல்லாம எப்படி மாமா? தயவு செஞ்சு அவளை அலோ பண்ணுங்க மாமா, பிளீஸ். ஏமா, உனக்கு அவ மட்டும்தான் பந்தமா? ஏன், நாங்கெல்லாம் பந்தம் இல்லையா? இல்ல, உன் வயித்துல ஒரு உயிர் வளருது பாரு, இனிமே அதுதான் உனக்கு ரத்த பந்தம். உன் கூட உன் புருஷன் இளங்கோ இருக்கான், நாங்களும் இருக்கோம். இனிமே நாங்க தான் உனக்கு சொந்தம் பந்தம் எல்லாமே. வேற யாரும் இங்க சொந்தம் கொண்டாடிக்கிட்டு வர வேண்டாம், புரிஞ்சுதா? நல்ல சிவையா, இந்த பிரச்சனை எல்லாம் முன்னாடியே பேசிருக்க கூடாதா? ஹோமம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்படி எல்லாம் பேசுவீங்க? பூஜை பண்றதுக்கு நேரம் ஆகுது இல்ல? இருங்க, கொஞ்சம் இருங்க. இது எங்க குடும்பத்தோட வம்சம் செழிக்கிறதுக்காக நடத்துற பூஜை. எனக்கு வேண்டாதவங்களை வச்சுக்கிட்டு இந்த பூஜையை நடத்த முடியாது. எல்லாமே உங்களாலதான். அதான் அண்ணனுக்கு இனி அவ பிடிக்காதுன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு இவ்வளவு இங்க வர சொன்னீங்க? அமுதா, எங்க குடும்ப விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு உங்ககிட்ட 1000 தடவை சொல்லியிருக்கேன். விலகியே இருந்துக்கோ, அப்புறம் நான் பூஜனை கூட பார்க்க மாட்டேன். நான் எதுக்கு நீ விலகி இருக்கணும்? என் அண்ணனுக்கு ஒண்ணுனா நான் கேட்கதான் செய்வேன். இனியா, உனக்காச்சும் புத்தி வேண்டாம். என் அண்ணனுக்கு தான் உன்னை கண்டாலே ஆகாதுன்னு தெரியும்ல. எதுக்கு இப்ப நல்ல நல்லதுமா இங்க வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? சித்தி, எது நடந்தாலும் நாங்க பேசிக்கிறோம். தயவு செஞ்சு நீங்க இதுல தலையிடாதீங்க. மாமா, நீங்க தான் எப்பவும் எங்களை வெறுக்கிறீங்க, நீங்க தான் எப்பவும் எங்களை ஒதுக்கி வச்சிருக்கீங்க. நம்மளோட பிரச்சனைய பின்னாடி கூட பேசி தீர்த்துக்கலாம், ஆனா இப்ப தயவு செஞ்சு இந்த பூஜையில என்ன கலந்துக்க விடுங்க மாமா. நான் ஒரு ஓரமா நின்னுட்டு நான் வேணா அப்புறமா போயிடுறேன். கௌரி, நான் ஒண்ணு சமாதான கொடி பிடிச்சிட்டு நிக்கல. யாருக்கிட்டயும் சமாதானம் பேசுறதுக்கு நான் தயாராகவும் இல்ல. நீயா அவளை வெளியே அனுப்புறியா, இல்ல நான் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளவா? அப்பா, என்ன சரிங்க மாமா, உங்களுக்கு என் மேல அவ்வளவு கோவம் இருக்குன்னா நான் இங்க இருக்கல. இந்த வீட்டுல நடக்கிற பூஜை எதுவும் என்னால நடக்காம இருக்க வேண்டாம். நான் கிளம்புறேன் அத்தையா, நான் கிளம்புறேன். யாழினி, நீங்க பூஜையை நடத்துங்க, நான் வரேன். கிளம்பு கிளம்பு. ஐயா, நீங்க பூஜை ஆரம்பிங்க. இதுக்கு மேல எப்படி பூஜையை நடத்துறது? நல்ல விஷயத்துக்காக பூஜை நடத்துறீங்க, ஆனா நீங்க போட்ட சண்டையில ஹோமகுண்டத்துக்காக ஏத்தின நெருப்பே அணைஞ்சு போச்சு. இது என்ன கெட்ட நேரம்னு தெரியலையே. அது ஏதாவது தண்ணி பட்டிருக்கும், நீங்க கொஞ்சம் மறுபடியும் ஆரம்பிங்களே. ஏமா, நான் என்ன தண்ணியா ஊத்துன? நெய் தானே ஊத்துன? ஹோமகுண்டத்துல அணைஞ்ச நெருப்ப மறுபடியும் ஏத்தி பூஜை பண்றது பெருசு இல்ல, ஆனா ஏத்தின ஹோமம் அணைஞ்சிருச்சு இல்ல, இது நல்லது இல்ல. அதனால என்ன மன்னிச்சிருங்க, இந்த தடங்களோட பூஜையை நடத்த வேண்டாம். இன்னொரு நாளைக்கு இந்த பூஜையை வச்சுக்கலாம். நீங்க ஒரு நாள் பார்த்து சொல்லுங்க, அப்ப வந்து பூஜையை பண்ணி தரேன். சரியா, நான் வரேன். ஐயா, இப்ப உனக்கு திருப்தியா? நல்ல விஷயத்துக்காக ஏற்பாடு பண்ண பூஜை இப்ப உன்னால நின்னு போச்சு. இப்ப உனக்கு நிம்மதியா, சந்தோஷமா? ஐயோ, என்னங்க, ஓமகுண்ட நெருப்பு அணைஞ்சிருச்சுன்னா அவ என்ன பண்ணுவா? புரியாம பேசாதீ. அவளுக்கு நான் சந்தோஷமா இருக்கிறதே பிடிக்காது. இந்த யாகம் நல்லா நடந்து யாழ்னி குழந்தை ஆரோக்கியமா பிறந்தா அப்ப நான் ரொம்ப நாள் உயிரோட இருப்பேன்ல, அது அவளுக்கு பிடிக்காது. அந்த கெட்ட எண்ணத்தோட வந்ததனால்தான் இப்ப நெருப்பு அணைஞ்சிடுச்சு. மாமா, எங்க இனி அவ அப்படி சொல்லாதீங்க மாமா. அவ யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டா. அவளுக்கு கெடுதல் பண்றவங்களுக்கு கூட அவ நல்லதான் பண்ணுவா. யாழ்னி, மத்தவங்க பார்வைக்கு அவ எவ்வளவு நல்லவளா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், எனக்கு அவளை பிடிக்காது அவ்வளவுதான்.
எனக்கு பிடிக்காதவ எதுக்கு இங்க வரணும்ங்கற? இல்லப்பா நான் வர சொன்னனா? இல்ல வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சமா? அழையா விருந்தாளியா வந்து நின்னு என் வீட்டு பூஜையை கெடுத்துட்டான். ஏய், என்ன என்ன இங்க நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்க? கொஞ்சமாவது மனசாட்சி இருந்திருந்தா இங்க வந்திருப்பியா நீ? நாம போய் நின்னா மாமாக்கு பிடிக்காத கோவப்படுவாரு, அங்க இருக்க சந்தோஷமான சூழ்நிலையே கெட்டு போயிடுமே, அது அந்த பூஜையை பாதிக்குமேனு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா நீ? அக்கா குழந்தை மேல அக்கறை இருந்தா இதெல்லாம் யோசிச்சிருப்ப. உனக்கு எங்க அந்த அக்கறை எல்லாம் இருக்கு? வெக்கல்லாம பூஜை சாமான்லாம் வேற வாங்கி வந்திருக்க. எனக்கு ஒரே மருமக, அது யாழினி மட்டும்தான். வேற யாரும் என் மருமகன் உரிமை கொண்டாடிட்டு இங்க வர முடியாது. யாழினிக்கு பிறக்கிற குழந்தைய தவிர வேற எந்த குழந்தையும் வாரிசா ஏத்துக்க முடியாது. இவளுக்கெல்லாம் குழந்தை பிறந்தா கையால தொடறது என்ன, கண்ணால பார்க்க கூட ஆசைப்பட மாட்டேன். வந்துட்டா பூஜைக்கு என்ன இருக்கு இங்க நிக்கிற? போ வெளிய. இந்த ஜென்மத்துல உன்னையும் ஏத்துக்க மாட்டேன், உன் குழந்தையும் ஏத்துக்க மாட்டேன். என் அன்பு ஆசீர்வாதம் எல்லாமே என் மருமகை யாழினியோட குழந்தைக்கு மட்டும்தான். அவளுக்கு இந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்திருக்கிறதே அந்த குழந்தைக்காகத்தான். அந்த அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கும் கிடைக்காது, உன் குழந்தைக்கும் கிடைக்காது. போங்கிறல்ல போன்னு சொல்றல்ல. அப்பா சிவனாண்டிய விசாரிக்க ஜெயிலுக்கு போனப்போ அங்க ஏதோ ஒரு செல்லுல இவனை பார்த்த மாதிரி ஞாபகம். ஆமா சார், நான் கூட அப்ப பாத்திருக்கேன். இவன் கடைசியா சிவனா சிவனா சொன்ன வார்த்தையெல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சு பார்த்தா சிவனாண்டி கொலையில இவனுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குமோன்னு தோணுது சார். நாம ஜெயில பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ண உடனே நாம எப்படியும் மாட்டிப்போன்னு இவன் பயந்துருக்கான். அதான் இவன் ஜெயில இருந்து தப்பிச்சிருக்கான். ஜெயில இருந்து இவனா தப்பிச்சானா இல்ல ஜெயில இருந்து இவனை யாரோ தப்பிக்க விட்டுருக்காங்களா? அதை என்னால உறுதியா சொல்ல முடியல சார். ஏய், ஒருத்தன் ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடுறான், கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் நடுராத்திரியில கார்ல அடிச்சு தூக்கிட்டு நிக்காம போறான், இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு நாம நம்பணும். ரெண்டுமே செட்டப் தானே? புரியுது சார். சரி, வாட் நெக்ஸ்ட் சார்?
இந்த காசியோட கண்டிஷன் என்னன்னு தெரியல. இவன் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் நாம எதுவும் பண்ண முடியும் சார். பேஷண்ட்டுக்கு சிவியராக ஹெட் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு, நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு, பிரெயினில் வேறு பிளட் கிளாட் ஆகிருக்கு. அட் ப்ரெசண்ட் அவர் கோமா ஸ்டேஜில் தான் இருக்கார். பல்ஸ் ரேட்லாம் ரொம்ப டவுனாக இருக்கு. உயிர் பிழைக்கிறதுக்கே ரொம்ப கம்மியான வாய்ப்பு தான் இருக்கு. சொல்லப்போனால் கோமாவில் இருக்கிறப்ப கூட அவர் உயிர் போயிடலாம். அதான் இப்போ இவரோட பொசிஷன் சார். டாக்டர், இந்த காசி ஒரு முக்கியமான கேஸில் ஒரு முக்கியமான சாட்சி. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கண் முழிச்சா கூட எங்கள் கேஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படியாவது காப்பாற்ற ட்ரை பண்ணுங்க டாக்டர். நிச்சயமா சார், நாங்களும் அதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த காசு கேஸை பொறுத்தவரை உயிர் பிழைக்கிறதுக்கே வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் சார். ஓகே, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்ற ட்ரை பண்ணுங்க டாக்டர். ஷியோர் சார். தேங்க்யூ டாக்டர். ஓகே. சிஸ்டர், டாக்டர், இந்த பேஷண்ட்டை கவனிச்சுக்கிட்டே இருங்க. சின்ன கையை செய்வு, கண்ணை செய்வு, இப்படி சின்ன மூவ்மெண்ட் இருந்தால் கூட உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே டாக்டர். ஒவ்வொரு தடவையும் உண்மைக்கு பக்கத்துல போய் ஏமாந்துறியா? பாலைவனத்துல காணல் நீரை தேடி மான் ஓடும்ல, அதான் என் நிலைமை சார். எனக்கு என்னவோ இந்த காசி தான் முக்கியமான துருப்புச்சீட்டுன்னு படுது சார். இவன் மட்டும் கண்ணு முழிச்சா கண்டிப்பா இவனை வச்ச இவனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நாகத்தோட தலையை கண்டுபிடிச்சிடலாம் சார். Let's hope for the best. இந்த தகவலை ஜெயிலர் கிட்ட சொல்லிட்டியா? இன்னும் இல்ல சார், சொல்லல. நீங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம்னு வெயிட் பண்ண. சரி சொல்லுவோம். விக்ரம், இவர் விவகாரம் பிடிச்ச ஆளாச்சே, எதுக்கு இப்ப போன் பண்றான்? ஏதாவது குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்பானே. சரி, அட்டன் பண்ணி என்னன்னு கேட்போம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க விக்ரம், என்ன விஷயம்? என்ன சார், எவ்வளவு அன்பா எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லாம அப்படிங்கிறீங்க. என்ன சார், நீங்க காரணம் இல்லாம கூப்பிட மாட்டீங்களா விக்ரம்? எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. என்ன விஷயம் சொல்லுங்க. சரி, நேத்து நைட்டு ஜெயில ஏதாவது சின்ன அசம்பாவிதம் நடந்தது? இல்லையே, அப்படி எதுவும் நடக்கலையே. என்ன சார், காசிங்கிற ஒரு கைதி அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான், ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்றீங்க? ஓ, அதுவா? அது எங்க ஜெயிலோட இன்டர்னல் விஷயம். அது எங்க மேல் அதிகாரிகளுக்கு சொல்லிட்டேன், மத்தவங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. ஓஹோ, மத்தவங்க கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லையா? அது அவன் தப்பிச்சு மட்டும் போயிருந்தா பரவாயில்லையே, தப்பிச்சு போனவனை யாரோ காரால அடிச்சு தூக்கி இருக்காங்களே. அந்த நேரமா பார்த்து கரெக்டா அந்த பக்கம் பேட்ரோல் வந்த சுபாஷ் பார்த்திருக்காரு, அவனை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கு. இப்ப அவன் சாக கிடக்கறான். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அது இன்டர்னல் விஷயமா எப்படி சார் இருக்க முடியும்? என்னது, அவன் என்ன சாகலையா? கடவுளே, அவன் உயிர் பிழைச்சு ஏதாவது பேசினானா என் வேலையே போயிடுமே.
Meenakshi Academy of Higher Education and Research, KK Nagar, Chennai offers UG and PG programs in physiotherapy, occupational therapy and yoga science and therapy. Apply now. Meenakshi Academy of Higher Education and Research, Medical, Dental, Nursing, Physiotherapy, Allied Health Science, Yoga Science, Occupational Therapy, Arts and Science and Pharmacy. Apply now. Sarigama TV shows Tamil YouTube channel la like pannunga, comment pannunga, share pannunga, subscribe pannunga.